கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. தயாசாகரனாய் இருக்கக்கூடிய தேவேசனின் திவ்ய மகிஷியான திருமகளின் திருநாம வைபவங்களை அவளுடைய திருவருளாலேயே அனுபவிச்சிருக்கோம் வாரந்தோறும். அந்த வரிசையில இந்த வாரம் நாம் அனுபவிக்க போறது 28வது திருநாமம், க்ஷமா அப்படிங்கிற திருநாமம். இது லக்ஷ்மி தேவி நம்மளுக்கு செய்யக்கூடிய பல உபகாரங்களை பார்த்துருக்கோம். தீப்தாவா இருந்து நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கிறாள், எப்பேற்பட்ட ஞானம், ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறாள். அதனால் அவளுக்கு வசுதான்னு பேர் வந்ததுன்னு பார்த்தோம். ஞானத்தை கொடுக்கக்கூடியவள், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறாள் வசுதாரணியா இருந்து. நம்மளுக்கு இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு எம்பெருமான் பக்கலில் போய் நம்மளுக்காக பேசுறா, நம்மளுக்காக காரியம் பண்றா. எப்படி பண்றா? எம்பெருமான் தன்னை வந்து நாடக்கூடியவளா இருக்கா, இவ கமலாவா இருக்கா. அதனால எம்பெருமானே வந்து அவளை நாடராப்புல வச்சுண்டு நம்மளுக்காக பேசுறா எம்பெருமான் கிட்டக்க. அது மட்டும் இல்லை, எம்பெருமான வசீகரணம் பண்ணி காந்தாவாக இருந்து நம்மளுக்காக சிபாரிசு பண்றா எம்பெருமான் கிட்ட அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இந்த சிபாரிசுக்கெல்லாம் நம்ம லாயக்கானவர்களா அப்படின்னு கேட்டா அப்படி ஒன்றும் தெரியல. ஆதி காலத்திலேருந்து நம்மளுக்கு தகுதி ஒன்றும் இருக்கிறதா தெரியல. இருந்தாலும் பிராட்டி கிருப பண்றா, அவ கிருப பண்றா அப்படிங்கிறது ராமாயண காலத்திலேருந்து பிரசித்தமா தெரியறது. காக்காசுர விற்த்தாந்தம் ரொம்ப பிரசித்தமான விற்த்தாந்தம் ஸ்ரீமத் ராமாயணத்துல. சித்திரக்கூட்டத்துல ராமனும் சீதையும் உல்லாசமா இருந்துட்டு இருக்கும் பொழுது சீதையினுடைய திருமடியில ராமன் திருமுடி வச்சு சயனிச்சென்றிருந்தார். அந்த சமயத்துல ஒரு காக்கை, பொல்லா காக்கை வந்து பிராட்டியினுடைய முளைத்தடங்களை தீண்டித்து தீண்டி அவளை கொத்தி அதிலேந்து ரத்தம் வரும்படியாக காயப்படுத்திட்டு பறந்து போய் உட்கார்ந்துதான். பிராட்டி அசையல அந்த இடத்திலிருந்து, எங்கேயாவது அசஞ்சி இந்த காக்காய தட்டிக்கிட்டு விட்டுட்டோம்னா அதனால எம்பெருமானுடைய தூக்கம் கலைஞ்சு போயிட போறது அப்படின்னு அஞ்சி எம்பெருமானுக்காக பிராட்டி எல்லாத்தையும் பொறுத்துன்றிருந்தா. இந்த காக்கை பறந்து போய் எதிர இருக்கிற மரத்து மேல உட்காந்துது, ரத்தம் சொற்றது பிராட்டியினுடைய திருமார்பிலிருந்து. அந்த ரத்தமானது எம்பெருமான் திருமேனிய போய் தீண்டித்தான், கீழே விழுந்தது ரத்தம். இப்படி சூட ரத்தம் பட்ட உடனே எம்பெருமான் திடீர்னு வீழ்ச்சிந்தார். பார்த்தா பிராட்டியினுடைய நிலைமையை பார்த்து பரம கோபம் வந்ததாம் ராமபிரானுக்கு. கருணா காக்குச்சன் அவருக்கு பேரு, சாதாரணமா கோபம் வந்துடாது. ஆனா இப்படி அடியார்கள் கிட்டக்க அவருடைய மகிஷியான பிரிய பாரியையான சீதாதேவி கிட்ட அபச்சாரம் பட்டா கோபம் வராம இருக்குமா? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றான்னு ஆண்டாள் பாடுறா. அந்த சினம் இங்க எம்பெருமானுக்கு வந்ததாம். அந்த காக்கை இதெல்லாம் பார்த்துண்டே உக்காண்டிருக்கு எதிர. அதுக்கு ஒரு தெனாவெட்டு, என்னதான் இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணிட முடியும் இந்த ராமனால? அவன் கையில இப்போ வில்லோ அம்போ கிடையாது, எந்த ஒரு ஆபத்தையும் எதிர்பார்த்துண்டு இல்லை. இப்போ நிச்சிந்தையா படுத்துட்டு இருக்கான். இந்த நிலைமையில நம்மளை என்ன பண்ணிட முடியும்? அவன் சுதாரிச்சு எடுத்துண்டு செயல்படுறதுக்கு முன்னாடி நம்ம பறந்து ஓடிடலாம் அப்படின்னு தெனாவட்ட அந்த காக்கை அந்த மரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கு ராமபிரான. ராமபிரானுக்கு வந்த கோபத்துல வில்லாவது அம்பாவது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி பக்கத்துல இருந்த ஒரு புல்ல பிடுங்கி
பிரம்மாஸ்திர மந்திரத்தை சொல்லி அந்த புல்லை ஏவி தூக்கி எரிஞ்சார். இந்த புல்லு அப்படியே சுட்டுண்டு தகதகதகா எரிஞ்சுண்டு குத்தர மாதிரி இந்த காக்கைய நோக்கி வர ஆரம்பிச்சுதான். அப்பதான் இந்த காக்கைக்கு ஆபத்து வர்றது புரிஞ்சுது, ஓட ஆரம்பிச்சுது, பறந்து ஓடுறதாம். த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்யா அப்படிங்கிறார், மூணு உலகத்தையும் சுத்தி சுத்தி ஓடித்தான். எங்க போறதுன்னு தெரியாம முதல்ல சுத்தின் இருந்தது, அப்புறம் நம்ம அப்பா கிட்டக்க போலாம் அப்படின்னு நினைச்சது. யார் இந்த காக்கையினுடைய அப்பா? இந்திரன். இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தனாம் இந்த காக்கை. இந்திரனை நோக்கி ஓடி இந்திரன் கிட்டக போச்சு. இந்திரன் கதவை மூடிட்டானாம். நீ போய் அபச்சாரப்பட்ட இடம் சரியில்லை, என்னால காப்பாற்ற முடியாதுன்னு கைவிட்டுட்டான். எல்லா தேவர்கள் கிட்டக்கையும் போச்சு இந்த காக்கை. ஒவ்வொருத்தரா போய் பார்த்து வழி இருக்கா அப்படின்னு கெஞ்சி பார்த்துது. யாரும் அசையல, யாரும் பிடி கொடுக்கல, எல்லாருக்கும் பயம். பிரம்மாஸ்திரத்தை ஏவினது ராமபிரான்னா அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு யாருக்கு திரள் இருக்கு? அனைத்து தேவர்களும் கைவிட்டுட்டார்கள். திருப்பி சுத்தித்து த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய, சுத்து சுத்துன்னு சுத்தறதான் இந்த காக்கை. சத்தியலோகம் போச்சு. பிரம்மதேவன் பார்த்தார், கொஞ்சம் கருணை வந்துதான் இந்த காக்கைய பார்த்து, இப்படி போய் சுத்தின்னு இருக்கே ஒரு வழி சொல்லுவோம் இதுக்கு அப்படின்னு நினைச்சு, இந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து எங்க யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது. எவன் அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டானோ அவன் கால்ல போய் நீ விழு அப்படின்னு சொன்ன உடனே இந்த காக்கை திருப்பி சுத்தி வந்து சித்திரக்கூட்டத்துக்கே வந்து எம்பெருமான் ராமன் கால்ல வந்து விழுந்துதான். எத்திசையும் உழன்று ஓடி இழைத்து விழும் காகம் போல் அப்படின்னுவார் சுவாமி தேசிகன். அப்படி இழைத்து விழுந்துதான். இங்க ஒரு ஆச்சரியம், இந்த காக்கை கால்ல வந்து விழற காக்கை எப்படி விழுந்துதாம்? தன்னுடைய கால எம்பெருமான் திருவடி கிட்டக்க வச்சுண்டு விழுந்துதான். இப்படியா கால்ல விழுவா? நான் அகிஞ்சனன், எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு சொல்லி கால விழறவன் இப்படி தன்னுடைய காலால எட்டி உதைக்கிற மாதிரி எம்பெருமான் திருவடி கிட்டக்க காலை வச்சுண்டு விழுவானோ அப்படின்னு பார்த்தா அந்த காக்கைக்கு அது கூட தெரியலையா? எப்படி அனன்ய கதி சரண்யான்னு சொல்லி விழணும்ன்ற அறிவு கூட இல்ல இருக்கு. தன்னுடைய காலை வச்சுண்டு இப்படி விழுந்துடுத்து திருவடி கிட்டக்க கால் இருக்கு. சீதா பிராட்டி இந்த காட்சிய பார்த்தா அந்த நிமிஷத்துக்கு தன்னுடைய வலியையும் மறந்தா, தன்கிட்டக்க அந்த காக்கை பட்ட அபச்சாரத்தையும் மறந்தா, உடனே எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாளாம். அச்சுச்சோ, இப்படி விழுந்துடுத்தே இந்த காக்கை, இன்னொரு பெரிய அபச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கே இப்போ. எம்பெருமானுடைய திருவடி கிட்டக்க தன்னுடைய காலை போய் வச்சுட்டு இருக்கே, இப்படி அறியாமையோட இருக்கே அப்படின்னு கருணையோட அந்த காக்கையை எடுத்து திருப்பி அதனுடைய தலையானது எம்பெருமான் திருவடி கிட்டக்க வரா மாதிரி மாத்தி வச்சாளாம். எப்பேற்பட்ட கருணை! இந்த விருத்தாந்தம் வால்மீகி ராமாயணத்துல இல்ல, ஆனா மணவாள மாமுனிகள் ஸ்ரீவச்சன பூஷணம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது இந்த விருத்தாந்தத்தை சொல்றார். இதை எங்கேந்து எடுக்கிறார் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்கார். பத்ம புராணத்துல உத்தரகண்டத்துல 142வது அத்தியாயத்துல இந்த கதை சொல்லியிருக்கு. அதனுடைய ஸ்லோகத்தையும் மாமுனிகள் அழகா சொல்றார். புரத்தஹா பதிதம் தேவி தரண்யாம் வாயசம் ததா தச்சிரஹா பாதயோஸ்தஸ்ய யோஜயாமாஸ ஜானகி தமுத்தாப்ய கரேணாத கிருபா பீயுஷ சாகரஹா ரரக்ஷராமோ குணவான் வாயசம் தயயைக்ஷத. இப்படி கிருபையோட இந்த ஜானகி தேவி அந்த காக்கையினுடைய தலைய திருப்பி வச்ச விருத்தாந்தத்தை அவளுடைய புகழை பாடக்கூடிய பத்ம புராணம் சொல்றது. பத்ம புராணம் இந்த பத்மாவாகிற லக்ஷ்மி தேவிய பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றது. அதுல அவளுடைய கருணைய பத்தி இந்த விஷயத்த சீதாதேவியினுடைய அவதாரத்துல எப்படி காண்பிச்சா அப்படிங்கறத சொல்றது. ஒருத்தன் இப்படி சொட்ட சொட்ட அபசாரம் பண்ணியிருக்கான் அவள் கிட்டக்க, அதையெல்லாம் மறந்து
அதனால அவளுக்கு ஏற்பட்ட வலியையும் மறந்து அவனுக்காக சிபாரிசு பண்ணி அவன் செய்த தப்பை திருத்தி எம்பெருமான் கிட்டக்க கொண்டு போய் நிறுத்துவா. இப்பேற்பட்ட கருணையின் வடிவம் தயா சாகரமாம் இந்த பிராட்டி. அதனாலேயே இவளுக்கு க்ஷமா அப்படிங்கிற பெயர் வருது. எல்லாரையும் மன்னித்து அருளக்கூடிய மனப்பான்மை உடையவள் இந்த க்ஷமா. இதே விஷயத்த வெங்கடாத்வரி கவி லக்ஷ்மி சஹசிரத்துல காருண்ய ஸ்தபகத்துல சொல்லியிருக்கார். ராகவஸ்ய ஹிருதயம் ஸ்தி ராகவாத் வாயசம் பிரதின வாயச கிரமம் தேவி ஜானகி தயாரசாத்வயா பாதயோஜன கிருதாதரவீகிருதம். இந்த விருத்தாந்தத்தை கையாண்ட வெங்கடாத்வரி கவி எப்படி ஜானகி தேவி ராகவனுடைய ஹிருதயத்தையே மாத்தினா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். ராகவன் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றான்ற மனப்பான்மையில இருந்தார். அந்த தென்னிலங்கையை போய் அழிச்சத போல இந்த காக்கையை அழிச்சிருப்பார். ஆனா அப்படி செய்யல, மன்னித்து அருளினார். அதுக்கு என்ன காரணம், இவள் பக்கத்துல இருந்து அந்த காக்கையினுடைய முகத்தை திருப்பி வச்சு அந்த மன்னிப்பை வாங்கி கொடுத்தாள். அப்பேற்பட்ட க்ஷமையே வடிவமாய் இருக்கக்கூடிய அந்த சீதாதேவியை சேவிக்கிறேன் அப்படிங்கிறார் வெங்கடாத்வரி கவி. இப்பேற்பட்ட க்ஷமாவாகிற லக்ஷ்மியை நாம் வழிபட்டால் கட்டாயம் நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு எம்பெருமான் கிட்டக்க புருஷகாரம் பண்ணி தருவா அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. இந்த திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் பண்ணின நிருக்தி ஸ்லோகமானது க்ஷமாயதா மூர்த்திமதி பவேத்சா ரமேதி சாஸ்திராததிகம்யதே யத் க்ஷமேதி நாம்னா பிரதிதாஸ்தி தேவி க்ஷமாஸ்ய நாம்னோ ஜபத ஃபலேன்னஹ. க்ஷமையாகிற லக்ஷ்மி தேவியின் க்ஷமையை பெறுவதற்காக பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். க்ஷமாயை நமஹ.